السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أرميان تي بي نير برمكالي أُنْقَلْ مِيذُمْ وَلَهَمَا كَلَاهِيَ نَمَنِي أَللَّهِ بِنْ أَرُطْبَارْ وَيُنْدَاهَتْ مَا அருமையான நேயர் பெருமக்களை இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹிவின் அருஷில் நிழலில் இடம் கிடைக்கப்பெற்றவர்கள் யார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழைகுவ சல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஜாபிர் ரதியுல்லாஹோ அனுகவர்கள் அறிவித்து தருகிறார்கள் மூன்று நற்பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹிவினுடைய அருஷின் அருகாமையில் நிற்கிற அல்லாஹ்வின் அரசினுடைய நிழலை பெறுகிற பாக்கியம் பெற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைகுவ செல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அது மட்டுமில்லை அந்த மூன்று நற்பண்புகளும் அவர்களுடைய மறுமை வாழ்வினுடைய வெற்றியாகவும் நாளை சுவர்க்கத்தை அடைகிற ஒரு எண்ணமாகவும் அது இருப்பதாக நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதிலே முதன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால் பலமீ பலவீனமானவர்களோடு நட்பை வளர்த்து கொள்ளுதல் பலவீனமானவர்களோடு கடினமாக நடந்து கொள்வதை விட்டு நளினமாக நடந்து கொள்வது அருமையான நேயர் பெருமக்களே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது யார் பலகீனமானவராக இருக்கிறாங்களோ யாரை இலகுவாக விட முடியுமோ யாரை இலகுவான முறையில் விட முடியுமோ அவர்களிடத்தில் கடினத்தை காட்டி நாம் இலகுவாக காரியம் சாதித்து விடுகிறோம் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது நபிகள் நாயகம் ரசுல்லாஹி சல்லு அலஹி அவர்கள் கூறிய வார்த்தை என்ன யார் பலகீனமான சிந்தனையாளராக பலகீனமான நிலையில் உடல் அமைப்பை பெற்றவராக பலகீனமான நிலையில் ஒரு அறிவாற்றல் இல்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரை பார்த்தால் நபி அவர்கள் அன்பை காட்டி விடுவார்கள் ஏனென்றால் அல்லாஹு கூறியிருக்கிறான் யார் பலவீனமானவர்களோடு நளினத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் சொருக்கம் செல்வதற்கு நான் பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அண்ணன் தம்பியோ அல்லது அக்கா தங்கையோ யாராவது கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொத்தில் பங்கே இல்லை அவங்களுக்கு சொத்து கொடுக்கின்ற அவசியமே கிடையாது என்று ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் பலகீனமான உடலமைப்பை பெற்ற சில சகாபா பெருமக்கள் அதிலேயும் குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லா என்னுடைய உடல்நிலை ஏதாவது ஒரு நேரத்தில் வழுப்பு ஃபிட்ஸ் ஏற்பட்டுடும் ஆகையினால் அதை சரி செய்யறதுக்கு எனக்காக துவா செய்யுங்க யார் ரசூலுல்லா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபிட்ஸ் இருக்குதுல்ல அது எவ்வளோ பெரிய பலகீனமான நோய் எந்த நேரத்தில் எப்படி அது ஏற்படும் என்பதே தெரியாது அந்த பெண்மணி சொல்லுகிறார் யார் அசூல்லா ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய ஆடைகள் ஒதுங்கி விடுகிறது என்னுடைய வெட்கஸ்தலங்கள் அந்நிய ஆடவர்கள் பார்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்னால் அது ஜீரணிக்க முடியல யார் அசூரல்லா ஆகையினால் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வழுப்பு நோய் ஃபிட்ஸ் சரியாக துவா செய்யுங்க அல்லாஹியனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் துவா செய்தால் சரியாகிவிடும் என்கிற நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதினால் அந்த பெண்மணி வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லாஹ் என்னுடைய வழுப்பு நோய் சரியாகுவதற்கு எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அப்போ ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலே சல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் நான் துவா செய்கிறேன் இந்த வழுப்பு நோய் போய்விடுவது சரியாக இருக்கும் என்றால் இந்த வழுப்பு நோய் வருகிற சமயத்தில் உனக்கு ஆடைகள் ஒதுங்குகிறது அல்லதவா இந்த வழுப்பு நோயோடு பொறுமையாக இருந்து நீ உன் வாழ்க்கையை கழித்து விட்டால் அதெல்லாம் உனக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான் அதனால் உன்னுடைய ஆடை ஒதுங்குவதற்காக நான் செய்கிறேன் சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்காக அந்த பெண்மணியினுடைய பலகீனத்தை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே நளினமாக எடுத்துச் சொல்வார்கள் அருமை சகோதரியே உன்னுடைய அந்த நோயின் காரணமாக உன் ஆடைகள் விலகுவதிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விடுவான் அல்லாஹ் உன்னுடைய வெட்கஸ்தலங்களுக்கு பொறுப்பானவனாக இருக்கிறான் அந்நிய ஆடவர்களின் பார்வை உன்னுடைய உடலில் பார்க்காதவர் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று இருகரம் உயர்த்தி அந்த பெண்ணுக்காக வேண்டி நவியவர்கள் துவா செய்கிறார்கள் அந்த பெண்மணி மகிழ்ச்சியோடு செல்கிறார் யார் அசூர் அல்லா எனக்கு அந்த நோய் பெரிதல்ல எனக்கு அல்லாஹுவால் கொடுக்கக்கூடிய சொர்க்கம்தான் பெரிது யார் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தருவதாக நீங்கள் கூறினீர்களே அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு நான் எவ்வளவு பெரிய சிரமத்தையும் என்னால் தாங்கிக் கொள்கிறேன் என்னுடைய ஆடைகள் விலகுவதை விட்டு எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கோரி துவாசியுங்கள் அதுவே போதுமானது என்று சொன்னபொழுது அந்த பலகீனமான அந்த பெண்மணிக்கு நளினமான வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி சல்லல்லா சில அவர்கள் சுவர்க்கத்தை நன்மாராயமாக பெற்றுக் கொடுத்தார்கள் ஆகையினால் நமக்கு அருகாமையில் நமது சொந்த பந்தங்களில் நட்பு வட்டாரங்களில் ரொம்பவும் அறிவில் பலகீனமானவரா உடல் சுகத்தில் பலவீனமானவரா அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணிவிடக்கூடாது தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அவருக்கு என்னவெல்லாம் நன்மைகள் செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்து கொடுக்கணும் அதைத்தான் அல்லாஹும் வர சூழும் விரும்புகிறார்கள் அத்தகைய பலகீனமானவர்களோடு நாம் நன்மையை நாடுவோம் அல்லாஹுவின் அன்பை பெறுவோம் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்